هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக முகநூல் வாயிலாக இஸ்லாமிய கல்வி களஞ்சியம் என்ற தலைப்பின் கீழே தினந்தோறும் ஒவ்வொரு தகவலை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் வாரந்தோறும் ஹதீஸ்களை என்ற தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹதீஸ்களை பாடத்திலே கடந்த சில வாரங்களாக ஹதீஸ்களை தோன்றிய வரலாறு பற்றியும், எதற்காக ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டது என்பதை பற்றியும், இந்த ஹதீஸ்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும், ஒரு ஹதீஸை நாம் சரியென்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பாகவும் பார்த்திருந்தோம். அதன் வரிசையில் சென்ற வாரம் ஒரு ஹதீஸுக்கு இருக்கக்கூடிய அறிவிப்பாளர் தொடர்களின் எண்ணிக்கையை வைத்து ஹதீஸ்களையிலே இருக்கக்கூடிய வகைகளை பற்றி அறிந்தோம். ஒரு ஹதீஸுக்கு ஒரு அறிவிப்பாளர் தொடர் மட்டும் இருக்கும் என்றால் அந்த செய்திக்கு கரீப் என்று சொல்லப்படும். இரண்டு அறிவிப்பாளர் தொடர்கள் இருக்கும் என்றால் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஹதீஸை கேட்ட நபித்தோழர்களிலிருந்து அந்த ஹதீஸை புத்தகம் தொகுக்கின்ற இமாமுக்கு அறிவிக்கின்ற வரை ஒவ்வொரு தலைமுறையிலையும் நபித்தோழர்கள் இரண்டு பேர், தாபீன்கள் இரண்டு பேர், தபா தாபீன்கள் இரண்டு பேர் என்று ஒவ்வொரு தலைமுறையிலையும் இருவர் அறிவிப்பார்கள் என்றால் இந்த இரண்டு அறிவிப்பாளர் தொடர்களை கொண்ட ஹதீஸுக்கு அசீஸ் என்று சொல்லப்படும் என்றும், மூன்று பேர் ஒவ்வொரு தலைமுறையிலையும் மூன்று பேர் அறிவித்து மூன்று அறிவிப்பாளர் தொடர்களை கொண்ட செய்திக்கு மஷ்ஹூர், மூன்று அல்லது மூன்றுக்கு அதிகமாக அறிவிக்கக்கூடிய செய்திக்கு மஷ்ஹூர் என்று சொல்லப்படும் என்றும், குறைந்தபட்சம் 10 என்ற எண்ணிக்கையில் ஒரு ஹதீஸ் 10 அறிவிப்பாளர் தொடர்களை கொண்டு அறிவிக்கப்பட்டு அதற்கு மேல் எத்தனை வேண்டுமானால் எத்தனை அறிவிப்பாளர்கள் அதிகமாகிறார்களோ எவ்வளவு அதிகமானாலும் அந்த செய்திக்கு முத்தவாத்திர் என்று சொல்லப்படும் என்றும் சென்ற வார வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் அறிவிப்பாளர் தொடர் பற்றிய மற்றொரு புரிதலையும், அதன் தொடர்ச்சியாக ஷாத் என்ற வகையை பற்றியும் நாம் அறியவிருக்கிறோம். நாம் சென்ற வாரம் இந்த அறிவிப்பாளர் தொடர்களுடைய எண்ணிக்கையை நாம் பார்த்ததற்கு காரணமே இந்த ஷாது வகையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பாளர் தொடர் பற்றிய புரிதல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஒரு ஹதீஸை நாம் சரியென்று முடிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த செய்தியிலே 5 நிபந்தனைகள் உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். அதுல ஒன்று அறிவிப்பாளருடைய நேர்மை நிறுவனமாவது, இரண்டாவது அறிவிப்பாளர்களுடைய நினைவாற்று நிறுவனமாவது, மூன்றாவது ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காலத்தால் இணைந்து ஒவ்வொருவரும் சங்கிலி தொடராக இணைந்திருக்க வேண்டும் என்பது மூன்றாவது நிபந்தனை, நான்காவது நிபந்தனை அந்த செய்தி ஷாத்தாக இருக்கக்கூடாது என்று பார்த்திருந்தோம், ஐந்தாவது நிபந்தனை அந்த செய்தி இல்லத்தென்ற குறை அந்த செய்தியில இருக்கக்கூடாது என்பதை அறிந்திருந்தோம். இந்த நான்காவது ஐந்தாவது அடிப்படைகளை நிபந்தனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பாளர் தொடர்கள் பற்றிய புரிதலை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் சென்ற வாரம் கரீபு, அசீஸ், மஷ்ஹூர்னா என்னன்னு பார்த்தோம். அதன் வரிசையாக இன்றைய தினம் இந்த அறிவிப்பாளர் தொடர் பற்றிய மற்றொரு புரிதலை நாம் அறியவிருக்கிறோம். அது என்ன அறிவிப்பாளர் தொடர் பற்றிய மற்றொரு தகவல் என்றால், ஒவ்வொரு தலைமுறையிலேயும் ஒரே சமமான எண்ணிக்கை இருக்கும் என்றால், ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொருவர் அறிவித்திருப்பார்கள் என்றால் அந்த செய்தி கரீப் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் குறைந்தபட்சம் 2 பேர் அறிவித்திருப்பார்கள் என்றால் அந்த செய்திக்கு அசீஸ் என்று சொல்லப்படும். ஒவ்வொரு தலைமுறையிலையும் குறைந்தபட்சம் 3 பேர் அறிவித்து அதிகபட்சம் 9 பேர் வரை அறிவித்திருப்பார்கள் என்றால் அந்த செய்திக்கு மஷ்ஹூர் என்று சொல்லப்படும் என்று பார்த்திருந்தோம். இந்த மூன்று வகையுமே, கரீபு, அசீஸ், மஷ்ஹூர், இந்த மூன்று வகையுமே
ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு சீராக அதனுடைய எண்ணிக்கை அப்படியே சமமாக வந்து கொண்டிருக்கும். கரீப் என்றால் ஒரே ஒவ்வொருவராகத்தான் அறிவித்திருப்பார்கள். அசீஸ் என்றால் இருவர் இருவராகத்தான் அறிவித்திருப்பார்கள். அதாவது இரண்டு அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். மஷ்ஹூர் என்றால் குறைந்தது மூன்று அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். இந்த எண்ணிக்கை என்பது சமமாக இருக்கும் ஒவ்வொரு தலைமுறையிலையும். நபி தொடர்கள் மூன்று பேர், தாபீன்கள் மூன்று பேர், தபா தாபீன்கள் மூன்று பேர், இப்படி சமமாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு வகை இருக்கிறது. இந்த இதை இன்னொரு வகை என்று சொல்வதை விட இந்த கரீபான வகையிலையோ அல்லது அசீஸான வகையிலையோ அல்லது மஷ்ஹூரான வகையிலையோ ஏதேனும் ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல இந்த மூன்று வகையில எந்த வகையில அமைந்த அறிவிப்பாளர் தொடராகவும் இருக்கலாம். அசீஸ் என்ற வகையில் அமைந்த அறிவிப்பாளர் தொடராக இருக்கலாம். அசீஸ்னா ரெண்டு அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல அமைஞ்சிருக்கலாம். அல்லது மஷ்ஹூர்ல மூன்று, குறைந்தது மூன்று அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும். அந்த மூன்று அறிவிப்பாளர் தொடர்கள்ல ஏதாவது ஒரு தொடர்ல இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு வகையை பற்றி தான் நாம அறியவிருக்கிறோம். அது என்ன வகை? இந்த நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வகை என்னவென்றால், சென்ற வாரமே இதை பற்றி நாம் மேலோட்டமாக சொல்லியிருந்தோம். அதாவது அந்த அறிவிப்பாளர் தொடர் அப்படியே வந்து கொண்டிருக்கும், ஆசிரியர் மாணவர் என்று. நாம ஏற்கனவே இந்த ஆசிரியர் மாணவர் என்ற எப்படி அதை புரிந்து கொள்வது என்பதை இதற்கு முந்தைய வகுப்பில் நாம் அறிந்திருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது செய்கிறார்கள் அல்லது அங்கீகரிக்கிறார்கள், அதுதான் ஹதீஸ். அவர்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஹதீஸை நபி தோழர் அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டத்தில் ஆசிரியராக இருக்கிறார்கள், நபி தோழர் மாணவராக இருக்கிறார். அந்த நபி தோழரிடமிருந்து தாபி அந்த செய்தியை கேட்கிறார். தாபிக்கு நபி தோழர் ஆசிரியராக இருக்கிறார், தாபி மாணவராக இருக்கிறார். அந்த தாபியிடமிருந்து தபா தாபி கேட்கிறார். இப்போது தாபி ஆசிரியராக மாறுகிறார், தபா தாபி மாணவராக ஆகிவிடுகிறார். இப்படி ஆசிரியர் மாணவர் என்று இந்த அறிவிப்பாளர் தொடரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இப்ப இந்த வகையில ரசூலுல்லாஹிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். அந்த ஒரு நபி தோழரிடமிருந்து ஒரு தாபி அறிவிக்கிறார். அந்த தாபியிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிக்கிறார்கள், பல தபா தபின்கள் பல மாணவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு ஐந்து பேர் அறிவிக்கிறார்கள் அல்லது இரண்டு பேர் அறிவிக்கிறார்கள் அல்லது மூன்று பேர் அறிவிக்கிறார்கள். இந்த மூன்று என்ற எண்ணிக்கையோ அல்லது இந்த ஐந்து என்ற எண்ணிக்கையோ, இந்த மாணவர்களுடைய இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு தலைமுறையிலேயும் அது வந்து சமமாக இல்லை. ஐந்து நபித்துளர்கள் அறிவித்து ஐந்து தபா தபின்கள் வரல. ஒரு நபித்துளர் அறிவிக்கிறார், அந்த ஒரு நபித்தோழரிடமிருந்து ஒரு தாபி அறிவிக்கிறார், அந்த ஒரு தாபியிடமிருந்து ஐந்து மாணவர்கள் கேட்கிறார்கள் அல்லது பத்து மாணவர்கள் கேட்கிறார்கள் அல்லது பதினைந்து மாணவர்கள் கேட்கிறார்கள் அல்லது இரண்டு மாணவர்கள் கேட்கிறார்கள். இப்படி எந்த எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் அமைந்திருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கேட்கின்ற வகையிலையும் அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை எல்லா தலைமுறையிலேயும் அப்படியே கடைபிடிக்கப்பட்டு வராது. இரண்டு நபித்தோழர் அறிவித்தாரு, இரண்டு தாபி அறிவித்தாரு, இரண்டு தபா தாபி அறிவித்தாரு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி அசீஸ் மஷ்ஹூர் அப்படியே கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சோ அதே மாதிரி கடைபிடிக்கப்படாது. இந்த எண்ணிக்கை வந்து ஏதாவது ஒரு தலைமுறையில இடம்பெறும். ஒரு ஆசிரியரிடமிருந்து பல மாணவர்கள் கேட்டிருப்பார்கள். இது வந்து யார் இடத்துல எந்த தலைமுறையில வேண்டுமானாலும் ஏற்படலாம். இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கிற இமேஜ்ல வந்து தாபியிடமிருந்து கேட்கக்கூடிய தபா தாபின்கள் மூன்று பேராக அறிவிக்கிறாங்க, மூன்று மாணவர்கள் அறிவிக்கிறாங்கன்னு காட்டியிருக்கிறோம். இதே மாதிரி பல பேர் அறிவிக்கலாம். நபித்தோழர்களிடமிருந்து கேட்கக்கூடிய தாபியங்கள் பல பேர், பல மாணவர்களாக இருக்கலாம். பல மாணவர்கள் அறிவித்து இப்படி மாணவர்களுடைய எண்ணிக்கை எந்த தலைமுறையில் வேண்டுமானாலும் தாபி தலைமுறையில் அதிகரிக்கலாம், நபித்தோழருடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அல்லது தாபீன்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இப்படி எந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வேண்டுமானாலும் அதிகரிக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு என்ன, தாபீன்களுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஒரு உதாரணத்தை நாம் என்ன பண்ணிருக்கிறோம், உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி வகை ஒரு ஆசிரியரிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிக்கக்கூடிய வகை கரீபுலையும் இடம்பெறலாம், அசீஸ்லயும் இடம்பெறலாம். அசீஸ்ல ரெண்டு அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். அந்த ரெண்டு அறிவிப்பாளர் தொடர்ல ஏதாவது ஒண்ணுல இடம்பெறலாம். மஷ்ஹூர், மஷ்ஹூர்ல குறைந்தது மூன்று அறிவிப்பாளர் தொடர் இருக்கணும், அதுல ஏதாவது ஒண்ணுல இடம்பெறலாம். இப்படி இந்த கரீபு, அசீஸ், மஷ்ஹூர் இந்த வகையில வேண்டுமானாலும் வரலாம். இதுல ஒன்று என்ன வித்தியாசம் என்றால், ஒரு ஆசிரியரிடமிருந்து பல மாணவர்கள் கேட்டிருப்பார்கள், அது ஒன்றுதான் இதுல வித்தியாசம். இப்படியும் அறிவிப்பாளர் தொடர் இடம்பெறும். இந்த வகையை நாம புரிந்து கொள்வதுதான் ஷாத்தை விளங்கிக் கொள்வதற்கு மிக முக்கியமான ஒன்று. இப்ப அதுக்கு உதாரணத்தை பாருங்க. இப்ப
பக்கத்திலேயே உதாரணம் இருக்கும். இந்த உதாரணம் முஸ்லிம் கிதாபுல 16வது செய்யுள், உங்கள்ட்ட முஸ்லிம் கிதாப் இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுல அரபி மூலமும் இருக்கும், தமிழும் இருக்கும். அப்ப அந்த முஸ்லிம் கிதாப்ல இடம்பெறக்கூடிய 16வது செய்தியை தான் உங்கள் முன்னால் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதுல அறிவிப்பாளர் தொடர மேல தனியா கொடுத்துருக்கிறோம், அதுக்கு கீழே ஹதீஸ் கொடுத்துருக்கிறோம், அதுக்கு கீழே அதனுடைய தமிழாக்கத்தை கொடுத்துருக்கிறோம். இப்ப அந்த அறிவிப்பாளர் தொடரை பாருங்க. அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இரண்டு பேர்களை மட்டும் நாம சிவப்பு மையில குறிப்பிட்டு இருக்கிறோம், அபூபக்கர் இப்னு ஷைபா வ அபு குரைப். அபூபக்கர் இப்னு ஷைபாவும் அபு குரைபும் எங்களுக்கு அறிவித்தார்கள்னு முஸ்லிம் இமாம் சொல்றார். இந்த கிதாபு ஆசிரியர், முஸ்லிம் கிதாபுனுடைய ஆசிரியர் முஸ்லிம் இமாம் சொல்லுகிறார், எங்களுக்கு அறிவித்தார். யார் அறிவித்தாங்க? அபூபக்கர் இப்னு அபு ஷைபா அறிவித்தார், அபு குரைப் அறிவித்தார். அப்ப எத்தனை பேர் அறிவிச்சிருக்கிறாங்க? ரெண்டு பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேரும் யாருடைய மாணவர்கள் என்றால் அபு முஆவியா, அந்த அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறக்கூடிய அபு முஆவியா என்ற அறிவிப்பாளருடைய இரண்டு மாணவர்கள் தான் அபூபக்கர் இப்னு அபி ஷைபாவும் அபு குரைபும். இந்த ரெண்டு மாணவர்கள் தான் யாருக்கு வந்து அறிவிக்கிறாங்க? முஸ்லிம் இமாமுக்கு வந்து அறிவிக்கிறாங்க. அப்ப அந்த அறிவிப்பாளர் தொடர் முழுமையா பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலா பற்றி ஒரு செய்தியே வருது. என்ன செய்தி? ரசூலுல்லாஹ் ரஹ்மான் என்ற ஒரு மனிதர் வர்றார். அவர் ரசூலாட்ட வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கடமையான தொழுகைகளை எல்லாம் தொழுது, ஹராமான விஷயங்களை எல்லாம் விட்டு விலகி ஹலாலான விஷயங்களை செஞ்சேன்னா நான் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துல நுழைவேனா அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் ஆமா அப்படிங்கிறார். இப்ப இந்த செய்தியை ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். உங்க அறிவிப்பாளர் அந்த இமேஜ்ல தெரிகிற அறிவிப்பாளர் தொடரை பார்த்தாலே தெரியும், ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார். அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அவர்களுடைய மாணவர் யாருன்னா அபு சுஃபியான் என்பவர். இந்த அபு சுஃபியானுடைய மாணவர் யாருன்னா அஹ்மஷ் என்பவர். ஒவ்வொருத்தர் தான் அறிச்சிட்டு வராங்க பாருங்க. இந்த அஹ்மஷுடைய மாணவர் யாருன்னா அபு முஆவியாங்கிறவர். அவரும் ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஆனா இந்த அபு முஆவியாக்கு ரெண்டு மாணவர்கள் இடம்பெறாங்க. அவங்க தான் யாரு? அபூபக்கர் இப்னு ஷைபாங்கிறவர் ஒருவர், அபு குரைபுன்னு ஒருவர். இப்படி ஒரு ஆசிரியரிடம் இருந்து ஒரு மாணவர்கள் அறிவிப்பாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களும் ஒரு ஆசிரியரிடமிருந்து கேட்கக்கூடியவர்களாக அந்த அறிவிப்பாளர் தொடர் என்ன பண்ணும்? இடம்பெறும். இதை வந்து நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை நாம எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அது இதை வைத்து தான் ஷாத் என்ற வகையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த செய்தி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஒரு ஆசிரியரிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிப்பார்கள். இதுக்கு உதாரணமா இந்த முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெறக்கூடிய 16வது செய்தி இருக்குது. இதுல அபு முஆவியா என்கின்ற அறிவிப்பாளரிடமிருந்து இரண்டு மாணவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் அபூபக்கர் இப்னு அபி ஷைபா, இன்னொருவர் அபு குரைப். இப்படி அறிவிப்பாங்க. இப்போ நம்ம உதாரணத்தை எடுத்து காட்டணுங்கிறதுனால இந்த முஸ்லீம்லயே இரண்டு மாணவர்களும் இடம்பெறக்கூடிய செய்தி எடுத்து காட்டுறோம். பல நேரங்களில் எப்படி இடம்பெறும்னா, ஒரு மாணவருடைய செய்தி ஒரு அபு முஆவியிடமிருந்து ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அபு குரைப்ங்கிறவர் அறிவிக்கிறார், ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய செய்தியும் இப்ப முஸ்லீமுலேயே ஒரே இடத்திலே இடம்பெறத நாம எடுத்து காட்டுறோம். பல நேரங்கள் எப்படி இருக்கும்னா, பல கித்தாபுகள்ல இடம்பெறும். அபு முஆவியா இடம்பெறது அபூபக்கர் இப்னு அபி ஷைபா அறிவிக்கிறது புகாரியில, அபு குரைப் அறிவிக்கிறது முஸ்லீம்ல, அல்லது இன்னொரு மாணவர் அறிவிச்சாருன்னா அது திருமிதியில. இப்படி பல கித்தாபுகள்ல இடம்பெறக்கூடியதாகவும் இருக்கும். அதை நாம தேடலின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். இலகுவாக இதே போல இரண்டு அறிவிப்பாளர்களும் ஒரே இடத்துல இடம்பெற மாதிரியும் இது மாதிரியும் என்ன பண்ணும்? சில நேரங்கள்ல இடம்பெறும். இதை நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது ஷாது வகைக்கு போயிடலாம். இப்போ ஒரு செய்தி சஹிஹாக இருக்கணும்னா அந்த செய்தி ஷாது வகையாக இருக்க கூடாது என்பது ஒரு ஹதீஸை சரியானது என்று முடிவு செய்வதற்கு இருக்கக்கூடிய ஐந்து நிபந்தனைகளில் ஒரு நிபந்தனையா இருக்கு. அப்ப இந்த ஷாதாக இருக்கக்கூடாதுன்னா என்ன? இந்த ஷாதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுவதற்கு முன்பு மூன்று நிபந்தனைகள் இருக்கு. அறிவிப்பாளருடைய நேர்மை நிரூபணமாகணும், அறிவிப்பாளருடைய நினைவாற்று நிரூபணமாகணும், ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய காலமும் இணைந்து இருக்க வேண்டும். இந்த மூன்று ஷர்த்து, இந்த மூன்று நிபந்தனைக்கு பிறகுதான் அந்த செய்தி ஷாதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நான்காவது நிபந்தனை வருது. அப்ப ஷாது என்று ஷாதாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம்ல ஒரு செய்தி, அந்த செய்தியில இந்த மூணு நிபந்தனையுமே இருக்கும். அறிவிப்பாளர் ஒவ்வொரு அறிவிப்பாளருமே நேர்மையானவர்கள் என்று சான்றளிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு அறிவிப்பாளருடைய நினைவாற்றலும் அறிஞர்களால் சான்றளிக்கப்பட்டிருக்கும்.
ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காலத்தால் இணைந்திருப்பாங்க. இந்த மூன்று நிபந்தனைகளும் அந்த செய்தியில இடம்பெறும். ஆனாலும் அந்த செய்தி நாம ஏத்துக்க மாட்டோம். எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்தான் இருப்பாங்க, எல்லா அறிவிப்பாளர்களும் நினைவாற்றல் மிக்கவர்களாகத்தான் இருப்பாங்க. அறிவிப்பாளர் தொடர்ல எந்த முறிவும் இருக்காது. அனைத்து அறிவிப்பாளர்களும் காலத்தால இணைந்துதான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த செய்தியை நாம ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த செய்தி சாது அப்படிங்கிறோம். அப்ப அப்படி சாதுனா என்ன? மூணு நிபந்தனைகள் இடம்பெறுது. எல்லா அறிவிப்பாளர்களும் சரியானவங்க நம்பகமானவங்கன்னா ஏன் இந்த செய்தியை நாம ஏத்துக்க மாட்டோங்கிறோம்? அப்படி என்ன சாதுனா என்ன அப்படின்னா, அந்த சாது ரெண்டு வகையா நாம சொல்லலாம். முதல் வகை என்னன்னா, நாம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு ஆசிரியரிடம் இருந்து ரெண்டு மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்படி ரெண்டு மாணவர்கள் அறிவிக்கும் பொழுது ஒருவர் அந்த ஒரே செய்தியை தான் அறிவிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ஆசிரியரிடம் இருந்து இரண்டு மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரே செய்தியை தான் அறிவிக்கிறாங்க. ஆனா ஒருவர் ஒரு விதமாகவும் இன்னொருவர் வேறு விதமாகவும் அதற்கு முரணாகவும் அறிவிக்கிறார். ஒரே செய்தியை ஒரு ஆசிரியரிடம் இருந்து ரெண்டு மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒருவர் அந்த செய்தியை ஒரு விதமா அறிவிக்கிறார், இன்னொருவர் அந்த செய்தியை முதலாம் அவருக்கு நேர்முறான அறிவிக்கிறார். இப்படி இருக்கும் என்றால் ரெண்டு மாணவர்களுடைய செய்தியையும் இணைத்து விளக்கம் காண முடியாத அளவுக்கு முரணாக இருக்கும் என்றால், அந்த செய்தி அந்த முரணாக இருக்கக்கூடிய அந்த இந்த நிலையத்தை என்ன பண்ணுவாங்க? ஷாதுன்னு முடிவெடுப்பாங்க. அப்ப இதுல எதை ஏத்துக்குவாங்கன்னா, ரெண்டு பேருமே நம்பகமானவங்க, ரெண்டு பேருமே நினைவாற்றல்ல உறுதியானவங்க, இரண்டு பேர் இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் தொடரும் காலத்தால் எல்லாமே இணைந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த இரண்டு பேரும் ஆனால் முரணாக அறிவிக்கிறார்கள். ஒருவர் ஒரு மாதிரி அறிவிக்கிறார், இன்னொருவர் அதற்கு முரணாக வேறொரு முறையில் அறிவிக்கிறார். அப்ப இந்த செய்தியில எதை ஏற்றுக்கொண்டு எதை மறுப்பாங்கன்னா, இந்த இரண்டு அறிவிப்பாளர்கள்ல யார் மிக நம்பகமானவரா இருக்கிறாரு? ரெண்டு பேருமே நம்பகமானவங்க தான். ஆனா அந்த நம்பகத்தன்மையில உச்சகட்டத்துல யாரு இருக்கிறாரு, யார பத்தி ரொம்ப நச்சான்று அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் ரொம்ப நச்சான்று அழிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த அவருடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு நம்பகமானவருடைய, இவரு நம்பகமானவர் தான், ஆனா மிக நம்பகமானவருக்கு மாற்றமா இந்த நம்பகமானவர் அழிச்சதுனால இந்த நம்பகமானவருடைய செய்தியை விட்டுட்டு மிக நம்பகமானவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்வாங்க. இது சாதுல ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னா, ஒரு ஆசிரியரிடமிருந்து ரெண்டு மாணவர்கள் அறிவித்தா அதுல யார் மிக நம்பகமானவர், யார் நம்பகமானவர், இந்த மிக நம்பகமானவருடைய செய்தியை ஏற்றுக்கிட்டு நம்பகமானவருடைய செய்தியை விட்டுடுவோம். இது ரெண்டு பேர் அறிவிச்சா. ஒரு ஆசிரியரிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, இரண்டுக்கு மேற்பட்ட மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, மூணு பேரு, நாலு பேரு, அஞ்சு, இப்படி பத்து பதினஞ்சு என்று ஒரு ஆசிரியரிடமிருந்து பல மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. பல மாணவர்கள் அறிவிக்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எதை அறிவிக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களின் செய்தியை விட்டுடுவாங்க. இப்ப ஒரு பத்து பேர் அறிவிக்கிறாங்க, ஒரு ஆசிரியரிடம் இருந்து ஒரு செய்தியை பத்து பேர் அறிவிக்கிறாங்கன்னா அதுல ஆறு பேர் ஒரு மாதிரி அறிவிக்கிறாங்க, நாலு பேர் அந்த ஆறு பேருக்கு மாற்றமா அறிவிக்கிறாங்கன்னா இந்த நாலு பேருடைய செய்தியை விட்டுட்டு ஆறு பேருடைய செய்தியை ஏத்துக்குவாங்க. ஒன்பது பேர் ஒரு மாதிரி அறிவித்து ஒருவர் மாற்றமா அறிவிக்கிறார்னா இந்த ஒன்பது பேருடைய செய்தியை ஏற்றுக்கொண்டு ஒருவருடைய செய்தியை விட்டுடுவாங்க. இதுவும் சாதுதான். அப்ப இந்த சாதுல இன்னொன்று நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம விட்டுருவோம்ல ஏத்துக்காம, அவங்களும் நம்பகமானவங்க தான், நம்பகமானவர்கள் அவர்களும் நம்பகமானவங்க தான், நினைவாற்றல்ல உறுதிமிக்கவர்கள் தான், ஆனா மிக நம்பகமானவருக்கு மாற்றமாகவோ அல்லது அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றமாகவோ அறிவித்த காரணத்தினால அவர்கள் அறிவித்த அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். இப்படி ஏற்றுக்கொள்ளாமல் விடப்பட்ட செய்திக்கு தான் சாது என்று சொல்லப்படும். இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்தி அல்ல, இது முரணாக இருக்கிறது, இது அரிதாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த செய்தியை சாது என்று சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்கிறோம்ல மிக நம்பகமானவர்களுடைய செய்தியையோ அல்லது அதிக எண்ணிக்கையில் அமைந்தவர்களுடைய செய்தியோ ஏற்றுக்கொள்ளுகிறோம்ல, அந்த ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்திக்கு மஹ்ஃபூல் என்று சொல்லப்படும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்திக்கு என்ன? மஹ்ஃபூல். மஹ்ஃபூல்னா பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செய்திக்கு மஹ்ஃபூல் என்று சொல்லப்படும். ஏற்றுக்கொள்ளாமல் விடப்பட்ட செய்திக்கு ஷாது என்று சொல்லப்படும். இதுதான் ஷாது. அப்ப இதுக்கு உதாரணத்தை நாம ஒன்னு பார்த்துட்டோம்னா இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும்.
இப்ப உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த இமேஜ்லயே உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு செய்தியை எடுத்துக்குவோம், ரசூலுல்லாஹ் வந்து தொழுகையில நமக்கு ஒரு மறதி ஏற்பட்டுடுச்சுன்னா, தொழுகையில ஏதோ ஒரு மறதி நமக்கு ஏற்பட்டுடுச்சுன்னா, அந்த மறதியை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில சஜிதா சகுவு, மறதிக்கான சஜிதா அப்படிங்கிற ஒரு முறையை நமக்கு ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு தொழுகையில ஏதாவது ஒன்றை நாம மறந்துட்டோம்னா அதுக்காக நாம சஜிதா சகுவு செய்யணும். கடைசியில தொழுகையை முடிக்கும் பொழுது சலாமுக்கு முன்பு இரண்டு சஜிதாக்கள் செய்துவிட்டு சலாம் கொடுப்போம். ஒருவேளை மறந்துட்டு சலாம் கொடுத்துட்டா அதுக்கு பிறகு இரண்டு சஜிதாக்கள் செய்வோம். இது ரசூலுல்லாஹ் நமக்கு சஜிதா சஹவு என்று ஒரு முறையை கற்று தந்திருக்கிறாங்க. அதை பற்றி நாம தெரிந்திருக்கிறோம். இப்ப திர்மிதி அபுதாவுது உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தத்துல இந்த சஜிதா சஹவு பற்றி ஒரு செய்தி இடம்பெறுது. அந்த செய்தியில எப்படி வார்த்தை இடம்பெறுதுன்னா, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இடம்பெறுது, ரவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லா பிஹிம் மக்களுக்கு தொழ வைத்தார்கள், ஃபஸஹா அப்போது அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது, ஃபஸஜத சஜிதத்தைன் பிறகு அதனால் இரண்டு சஜிதாக்கள், மறதிக்குரிய இரண்டு சஜிதாக்கள் ரசூலுல்லாஹ் செய்தார்கள், சும்ம தஷஹத பிறகு அத்தஹியாத் இருப்பில் அமர்ந்தார்கள், அத்தஹியாத் ஓதினார்கள், சும்ம சல்லம பிறகு சலாம் கொடுத்தார்கள் அப்படின்னு இடம்பெறும். நாம என்ன படிச்சிருக்கிறோம் செய்திகள்ல, மறதிக்கான இரண்டு சஜிதா செய்து விட்டோம்னா அதுக்கு பிறகு நாம சலாம் கொடுத்துடலாம். ஒன்னு மறந்துட்டோம், அத்தஹியாத் இருப்பு கடைசி நிலைக்கு வந்தாச்சு, இன்னும் சலாம் கொடுக்கறது மட்டும்தான் பாக்கின்னா இரண்டு சஜிதா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு சலாம் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த செய்தி என்ன சொல்லுது, இரண்டு சஜிதாக்கள் செய்த பிறகு, அந்த மறதிக்கான சஜிதா செய்த பிறகு, அதுக்கு பிறகு மீண்டும் அத்தஹியாத் ஓதி அதுக்கு பிறகுதான் சலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த செய்தி வந்து அபுதாவுது, திர்மிதி உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதே செய்தி, இதே அறிவிப்பாளர்கள் கொண்ட செய்தி புகாரி முஸ்லிம் உள்ளப்பட்ட பல்வேறு புத்தகங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, நீங்க முஸ்லிம் 1003 செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய 1003 செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த செய்தியில எப்படி இடம்பெறுது, ரசூலுல்லாஹ் வந்து சஜிதா செஞ்சாங்க, சஜிதா ரெண்டு சஜிதா மறதிக்கான இரண்டு சஜிதா செஞ்சாங்க, சஜிதா செஞ்ச உடனே ரசூல் என்ன பண்ணிட்டாங்க, சலாம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது நீங்க அந்த செய்தி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதுவும் அதுவும் முரணா இருக்கு. ரசூலுல்லாஹ் ரெண்டு சஜிதா செஞ்சதுக்கு அப்புறம் சலாம் கொடுத்தாங்கன்னு ஒரு செய்தி சொல்லுது. அதே செய்தியினுடைய இன்னொரு அறிவிப்பாளருடைய தகவல் எப்படி இடம்பெறதுன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு அத்தஹியாத் ஓதிட்டு அதுக்கு பிறகுதான் சலாம் செஞ்சாங்க அப்படின்னு முரணாக இருக்கு. அப்ப இதை எப்படி நாம முடிவு செய்யறது, ரெண்டு செய்தியினுடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்கள், நேர்மையாளர்கள் என்று சாட்சி சொல்லப்பட்டவர்கள், இரண்டு செய்திகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுடைய நினைவாற்றலும் சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது, சான்றளிக்கப்பட்டிருக்கிறது, அனைவரும் காலத்தால் இணைந்திருக்கிறார்கள். இந்த மூன்று சருத்திலையுமே ரெண்டு செய்தியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த செய்தியினுடைய கருத்தை பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது இரண்டும் நேர்முரணாக இருக்குது. ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் தஷஹுது அத்தஹியாத் அமருடையில அமரல, ரெண்டு சஜிதா செஞ்சாங்க சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது. இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் ரெண்டு சஜிதா செஞ்சுட்டு அத்தஹியாத் ஓதிட்டு அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் வந்து சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப இரண்டும் நேர்முரணாக இருக்கிறது. இத வந்து எப்படி முடிவு செய்யறது, அப்ப இந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த எல்லா அறிவிப்புகளையும், இந்த செய்தியை பல மாணவர்கள் அறிவிச்சிருப்பாங்கல்ல, அந்த எல்லா மாணவர்களுடைய செய்தியையும் நாம எடுத்து பார்க்கிறோம். அப்ப எடுத்து பார்க்கும் பொழுது இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர முதல்ல கவனிய, அறிவிப்பாளர் தொடர பார்த்தீங்கன்னா, இந்த செய்திய ரசூலுல்லாஹுடைய இந்த செயலை இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறார். இது மாதிரி பல நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க. பிரச்சனைக்குரிய இந்த செய்தி இருக்குல்ல, முரணாக வரக்கூடிய இந்த செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி யார் வழியா அறிவிக்கப்படுது, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாகத்தான் இந்த ரெண்டு செய்தியினுடைய அறிவிப்பாளரும் தொடங்குது. அப்ப இந்த இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அபில் முஹல்லப் என்பவர் அறிவிக்கிறார். ரெண்டு செய்தியிலுமே இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. ரெண்டு முரணான இந்த ரெண்டு செய்தியிலுமே இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அபில் முஹல்லப் என்பவர் தான் அறிவிக்கிறாரு. ரெண்டு செய்தியிலுமே அபில் முஹல்லபிடமிருந்து அபு கிலாபா என்பவர் தான் அறிவிக்கிறார். இப்ப இந்த அபு கிலாபாவிடமிருந்து ஹாலித் என்பவர் தான் ரெண்டு செய்தியிலையும் அறிவிக்கிறார்.
அப்போ காலிது அவர்கள் வரையும் ரெண்டு செய்தியிலேயுமே அறிவிப்பாளர் தொடர் என்னதான் சேமா தான் வருது. ஒரே அறிவிப்பாளர் தொடர் தான், ரெண்டு செய்தியுமே ஒரே அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்தி தான். இம்ரான் பின் ஹுசைன் ரதி இல்லாம தான் ரெண்டு செய்திலையும் வராங்க. அந்த இம்ரான் பின் ஹுசைன் ரதி இல்லாமிடமிருந்து அபில் முஹல்லப் தான் ரெண்டு செய்திலையும் வராரு. இந்த அபுல் முஹல்லபிடமிருந்து அபு கிலாபா தான் ரெண்டு செய்தியிலையும் வராரு. அபு கிலாபாடமிருந்து ஹாலிதன் போர் தான் ரெண்டு செய்தியிலையும் வராரு. அப்ப இது ஒரே செய்தி தான், செய்தி ஒன்றுதான், ஆனால் அறிவிக்கப்பட்ட விதங்கள் இரண்டு முரணான கருத்துக்களை தருவதை போல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹாலித் என்பவரிடமிருந்து தான் பல மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, அதுவரை ஒவ்வொரு ஆளு தான் அறிவிச்சுட்டு வராங்க. இந்த ஹாலித் என்பவரிடமிருந்து என்ன பண்றாங்க, பல மாணவர்கள் அறிவிக்கிறாங்க. ஷோபா என்பவர், ஷோபா ஹதீஸ் துறையில மிகவும் புகழப்பட்ட ஒரு இமாம்னா ஷோபா இமாம், அவர் ஷோபா அவர்கள் அறிவிக்கிறாங்க. உஹைப் என்பவர் அறிவிக்கிறார். இப்னு உலையா என்பவர் அறிவிக்கிறார். இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அறிவிக்கிறார். இன்னும் இது போன்ற ஏராளமான மாணவர்கள் இந்த ஹாலித் என்பவரிடமிருந்து அறிவிக்கிறார். ஷோபா, இப்னு உலையா, உஹைப், இஸ்மாயில் பின் இப்ராஹிம், இது போல ஏராளமான மாணவர்கள் இந்த ஹாலித் என்பவரிடமிருந்து அறிவிக்கிறாங்க. இவங்க எல்லோருமே சூழலா ரெண்டு சஜதா செஞ்சாங்க, சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் அறிவிக்கிறாங்க. இந்த ஹாலிடத்திடமிருந்து முகமது பின் சீரின்ங்கிறவரும் ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் நம்பகமானவர் தான். அந்த முகமது பின் சீரின் என்பது அஷ்ஹஸ் என்ற மாணவர் அறிவிக்கிறார். அஷ்ஹஸ் என்ற ஒரு மாணவர் அறிவிக்கிறார். அந்த அஷ்ஹஸ் என்பவர் தான் என்ன சொல்றாருன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் தஷஹுது அத்தஹியா திருப்பில் அமர்ந்தாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஆள் மட்டும்தான் சொல்றாரு. ஹாலிதிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுமே என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ரெண்டு சஜ்தா செஞ்சாங்க, அவங்க ரெண்டு சஜ்தா செஞ்சுட்டு சலாம் கொடுத்துட்டாங்கிறாங்க. ஹாலிதிடமிருந்து முகமது பின் சீரின் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புல தான், அதுலயும் முகமது பின் சீரினுடைய மாணவர்களில் அஷ்ஹஸ் என்பவர் தான் என்ன சொல்றாருன்னா, இல்ல ரசூலுல்லாஹ் வந்து தஷஹுது அத்தஹியா தீர்ப்பு அமர்ந்தாங்க அப்படிங்கிறார். ஒரே அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்தி, ஒரே செய்தி, ஒரே சம்பவத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய செய்தி, இரண்டு முரணாக கருத்துக்களை தரும் என்றால் அதிகமான அறிவிப்பாளர்கள் எந்த செய்தியை சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொண்டு இந்த அஷ்ஹஸ் என்பவர் நம்பகமானவராக இருந்தாலும் கூட இத்தனை அறிவிப்பாளர்களுக்கு முரணாக அறிவித்த காரணத்தினால் அவருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த அத்தஹியாத்து ஓதிவிட்டு தான் சலாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய செய்தி ஷாதான செய்தி. மறதிக்கான இரண்டு சஜிதா செஞ்சோம் என்றால் அதற்கு பிறகு டைரக்டாக சலாம் கொடுப்பதுதான், அதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வழி என்ற ஒரு முடிவுக்கு தான் நம்ம வரணும். அப்ப இதுல இந்த தஷஹுது ஓதணும்னு நாம இடம்பெறக்கூடிய செய்தியை விட்டுட்டோம்ல, அந்த விடப்பட்ட செய்திக்கு ஷாதுன்னு சொல்லப்படும். இரண்டு சஜிதா ரசூலுல்லாஹ் செய்தி விட்டு சலாம் கொடுத்தாங்க அப்படின்னு செய்தியை ஏற்றுக்கிறோம்ல, இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்திக்கு மஹ்ஃபூல் என்று சொல்லப்படும். அப்ப இதுதான் ஷாது மஹ்ஃபூல் என்ற வகை. மஹ்ஃபூல்னா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, அதாவது பாதுகாக்கப்பட்டதுங்கிறது நேரடி அர்த்தம். முரணாக இருப்பவைகளில் எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அது மஹ்ஃபூல், எதை விட்டு விடுகிறோமோ அது ஷாது. அப்போது ஷாது என்பது முரணாக ஒருவருக்கு மாற்றமாக இன்னொருவரோ அல்லது பலருக்கு மாற்றமாக சிலரோ அறிவிக்கக்கூடிய செய்திக்குத்தான் ஷாது என்று சொல்லப்படும். இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஹதீஸ் துறையில மிக முக்கியமான ஒரு வகை. ஏன்னா இந்த வகையை பொறுத்தவரையில என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இதுல பலவீனமான அறிவிப்பாளர்கள் யாருமே கிடையாது, எல்லாமே நம்பகமான அறிவிப்பாளர்கள் தான். நேர் அறிவிப்பாளர்கள் அனைவருடைய நேர்மையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு, அறிவிப்பாளர்கள் அனைவருடைய நினைவாற்றலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. யாருமே காலத்துல பிரிஞ்சு இல்ல, சாத்தியம் இல்லாத காலத்துல வாழல, எல்லோரும் காலத்தால இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி அனைவராலும் அனைத்து இந்த மூன்று ஷருத்துக்களுமே, மிக முக்கிய மூன்று ஷருத்துக்களுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து நம்பகமானவர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி தான். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அதனுடைய கருத்தை கவனிக்கும் பொழுது முரணாக இருக்குது. இது வந்து ஹதீஸ் துறையில ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஷருத்து. ஏன்னா பல பேர் இன்னைக்கு வந்து பலருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்குதா, அறிவிப்பாளர்கள் வந்து சரியா இருக்கிறாங்கன்னா அந்த செய்தி சரிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா அவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி என்ன, இந்த ஷாது விதியை ஏற்றுக்கிறாங்க. அப்ப இந்த ஷாது விதி சொல்லக்கூடியது என்ன, அறிவிப்பாளர் தொடரை மட்டும் பார்த்தா பத்தாது, நீங்க எதையும் பார்க்கணும், கருத்தையும் பார்க்க வேண்டும்.
அந்த கருத்தை பார்த்தால்தான் இந்த செய்தியில் முரண் இருக்கிறதா முரண் இல்லையா என்பது தெரியும். முரண் இருந்தால் அந்த முரணை எப்படி களைவது, ஒரு அறிவிப்பாளருக்கு மாற்றமாக யார் அறிவித்திருக்கிறார், எவர் முரணாக அறிவித்திருக்கிறார் என்பதை கண்டறியக்கூடிய வழிமுறையை சொல்லித்தரக்கூடியதுதான் இந்த ஷாதி என்ற கலை. அப்ப இதுல நம்பகமானவங்க பலவீனமானவங்கிற பேச்சு கிடையாது, எல்லாமே நம்பகமானவங்க தான். ஆனா இவர் முரண அறிவிச்சிருக்கிறார், பலருக்கு முரண அறிவிச்சிருக்கிறார். அப்ப பலருக்கு முரணாக அறிவித்த காரணத்தினால இவர் நம்பகமானவர்களாக இருந்தாலும் சரிதான், இவர் சொல்லக்கூடிய கருத்து சரியில்லை என்று அந்த செய்தியை விட்டுடுறோம். அப்போ ஹதீஸ் துறையில செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடரை மட்டும் கவனித்தால் போதாது, அந்த செய்தியினுடைய கருவையும் கருத்தையும் மத்தன் என்று சொல்வார்கள். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அந்த செய்திக்கு பேர் என்ன, மத்தன். அறிவிப்பாளர் தொடருக்கு இஸ்னாத், இஸ்னாதை கவனிச்சா மட்டும் பார்த்தாது மத்தனையும் கவனிக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் கலையில கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். இந்த ஷாது வகையும் ஏத்துக்குவாங்க, எல்லோருமே ஷாது வகை ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த ஷாது வகையை போன்ற இருக்கக்கூடிய இன்னொரு வகை ஏத்துக்க மாட்டாங்க. என்ன, குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியாக ஒரு செய்தி வரும் என்றால், நபிகள் நாயகத்தின் பெயரால் வரும் என்றால் அந்த செய்தியை நாங்க மறுத்துட மாட்டோம் அப்படிம்பாங்க. ஏன் மறுக்க மாட்டீங்க, குரானுக்கு நேர்முரணாக வருகிறது அந்த செய்தியில வந்து, அந்த செய்தியை எப்படியோ எப்படியும் இணைத்து விளக்கம் காண முடியவில்லை, கொடுக்கப்படுகிற விளக்கங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை, பல கேள்விகளை அது உண்டாக்குகிறது, மார்க்கத்துல இப்படி கேள்விகளை வகுக்கக்கூடியதாக அல்லது முரணாக தோன்றக்கூடியதாக மார்க்கம் இருக்காது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், பாத்திலும் இம்பைன் எதைஹி வலாமின் கல்ஃபிஹி, அவனுக்கு முன்னாலில் இருந்தும் அவனுக்கு பின்னாளில் இருந்தும் தவறு என்பது வராது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லுகிறான். அப்ப குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஹதீஸும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றால் இதிலே முரண் இருக்கக்கூடாது. முரண் இருக்கும் என்றால் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்படியான தவறு இறைவனிடமிருந்து வந்து இருக்காது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்ப அந்த இறைவனுடைய அந்த ஞானத்தை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில ரெண்டுமே அல்லாஹ்விடமிருந்து வந்துதான் என்பதனால ரெண்டத்திலையும் முரண் இருக்காது, தவறு இருக்காது. ஆனா முரணாக இருக்கிறதே ஒரு செய்தி, ஒரு ஹதீசு குர்ஆனுக்கு நேர் முரணாக இடம்பெறுகிறதே, இதை எப்படி இது சேர்க்கவே முடியலையே, ரெண்டத்தையும் கோர்க்க முடியலையே, இணைச்சு விளக்கம் காண முடியலையே, அப்ப என்ன செய்வது என்றால், இந்த குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த நபித்தோழர்களால் அதற்கு பிறகு வந்தவர்களால் எல்லோராலும் இது குர்ஆன் என்று சான்றளிக்கப்பட்டது, இறைவனுடைய நேரடி பாதுகாப்பு கூடியது. அப்ப இந்த குர்ஆன்ல தவறு நிகழ வாய்ப்பே இல்லை. நாம ஆரம்பத்திலே பார்த்தோம் குர்ஆனுடைய பாதுகாப்பு பற்றியும் ஹதீசுனுடைய பாதுகாப்பு முறைகள் பற்றியும் ஆரம்பத்திலே நாம பார்த்தோம். அப்ப அந்த குர்ஆன்ல தான் என்ன இல்ல, தவறுகள் நிகழ வாய்ப்பே இல்லை என்பது அந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு முறைகளை நாம அறிந்த பொழுதே தெரிந்து கொண்டோம். அப்ப ஹதீஸ்கள் தவறுகள் நிகழ வாய்ப்பு இருந்தது என்பதனாலதான் அறிவிப்பாளர் தொடர நாம செக் பண்றோம். ஏன்னா ஹதீஸ்கள் வந்து வாய்மொழி பரிமாற்றத்தினால இருந்துச்சு, எழுதப்படல, இது மாதிரியான காரணங்கள்னால அதுல தவறுகள் நிகழ்ந்த காரணத்தினாலதான் ஹதீஸ்கள் என்ற ஒரு கலை உருவாகுது. அறிவிப்பாளர் தொடரை பத்தி நாம செக் பண்றோம், இதுல தவறே நிகழாதுன்னா அறிவிப்பாளர் தொடர் பற்றி நாம செக் பண்ணவே தேவையில்லை. அப்ப தவறு நிகழும் என்பதனாலதான் அறிவிப்பாளர் தொடர நாம பார்க்கிறோம். அறிவிப்பாளர் தொடரை மட்டும் பார்த்தால் பத்தாது, செய்தியினுடைய கருத்தையும் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஷாது வகை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த ஷாது வகை ஏற்றுக்குவாங்க, ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரணாக வரும் என்றால் யார் குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அல்லது யார் நம்பகத்தன்மை நம்பகமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய செய்தியை விட்டுவிட்டு அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்களுடைய செய்தியையோ அல்லது மிக நம்பகமானவர்களுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிக நம்பகமான குர்ஆனுக்கு முரணாக ஒரு செய்தி வரும் என்றால், இணைத்து விளக்கம் காண முடியாத வகையில் வரும் என்றால், அந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட மாட்டோம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம், நாங்க வந்து அதை மறுக்க மாட்டோம், இப்படி ஒரு விதி கிடையாது, இது வந்து வழிகேடு என்று விமர்சிப்பார்கள் என்றால் இதுவே அவர்களுடைய முரணான நிலையை காட்டுத. ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு முரணா வந்தா நாம மறுப்பேன், குர்ஆனுக்கு முரணா ஒரு செய்தி வந்துச்சுன்னா நான் மறுக்க மாட்டேன் என்று இவர்களுடைய நிலை நேர் முரணாக இருப்பதே, இரட்டை நிலையில இருப்பதை நீங்க பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாங்கன்னா, அஹ்மது ஹதீஸ் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்ட 16102 செய்தி, நாம அதிகமாக நம்முடைய பிரச்சாரங்கள்ல சொன்ன ஒரு செய்தி, எழுத்துக்கள்லையும் எழுதிய ஒரு செய்தி தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் ஹதீஸ் அன்னி, நீங்க என் பெயரால ஒரு செய்தியை கேட்கறீங்க,
செய்தி எப்படிதான் கேக்குறீங்க? ஏன் பெயரால தான் நீங்க கேக்குறீங்க? அப்படி ஏன் பெயரால கேட்கக்கூடிய அந்த செய்தி தயாரிப்பு குழுவுக்கும் உங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஓ தலியினுலகு அஷாருக்கும் அபுஷாருக்கும் உங்களுடைய உணர்வுகள் அதற்கு கட்டுப்படுகிறது, படிகிறது. ஓ தரவுன அன்னகு கரீவும் கரீவும் அந்த செய்திக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டவர்களாக உங்களை உணர்கிறீர்கள் என்றால் அந்த செய்தியை சொல்வதற்கு நானே தகுதியானவன், ஏற்றமானவன், நெருக்கமானவன் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அதை தொடர்ந்து பேசுறாங்க, வைதா சமீஉத்துமுல் ஹதீஸ் அன்னி, என் பெயரால் ஒரு செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள், தன்கிருஹு குழுவுக்கும், ஆனால் உங்களுடைய உள்ளம் அதை மறுக்கிறது. ஓ தன்ஃபிரு அஷ்வாருக்கும் அஷ்ஹாருக்கும் அபுஷாருக்கும் உங்களுடைய உணர்வுகள் அதை விட்டு விரண்டு ஓடுகிறது, அதை விட்டு வெகு தூரமாக உங்களை கருதுகிறீர்கள் என்றால் ஃபான அபஅதுக்கும் மின்ஹூ, உங்களை விட அந்த செய்தியை விட்டு நான் தூரமானவன் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க, நீங்க ஏன் பெயராலத்தான் செய்தியை கேட்கறீங்க? வேறு யார் பெயராலேயே இல்லை. அப்ப ஏன் பெயராலத்தான் செய்தியை கேட்கறீங்கன்னா அது என்னது? ஹதீஸ்ன்னு ஹதீ ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் தான் வரும். அப்படி வரும் பொழுது ஆனா அந்த செய்தி எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு தான் அந்த செய்தி வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று ரசூலுல்லாஹ்வின் பெயரால் வரக்கூடிய செய்தி எப்படி இருக்கும்னா, உங்களுடைய உள்ள அதை ஏற்றுக்கொள்ளாது, உங்களுடைய உணர்வுகள் பணியாது, உங்களுக்கு உங்களை விட்டு அந்த செய்தியை வெகு தூரமா கருதிங்கன்னா, உங்களை விட நான் அந்த செய்தியை விட்டு வெகு தூரமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்லியிருக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப உங்களுடைய உணர்வுகள்னு ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க? ஈமானிய உணர்வு. நாம குர்ஆனை பார்க்கிறோம், மற்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம், அந்த குர்ஆன் கற்றுக் கொடுத்த ஈமானிய உணர்வுக்கு, ஹதீஸ்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஈமானிய உணர்வுக்கு ரசூலுல்லாஹ்வின் பெயரால் வரக்கூடிய அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இல்லை, ஈமானிய உணர்வுக்கு நெருக்கமானதா இல்லை, ஈமானிய உணர்வு விட்டு வெகு தூரமா இருக்குது, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வாழ்க்கைக்கு மிக தூரமாக இருக்குதுன்னா, அதை விட்டு நான் உங்களை விட தூரமானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன், நான் அதை விட தூரமானவன் வேற என்ன அர்த்தம்? நான் அதை சொல்லியிருக்க மாட்டேன், அந்த செய்தியை விட்டு நான் தூரமானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. நான் ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருந்தார்கள் என்று வரக்கூடிய செய்தியோ, ஒரு அந்நிய ஆணை ஒரு பெண்ணிடத்துல போய் வளர்ந்த சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்தியோ, திருமலை குர்ஆன் வந்து சூனியத்துக்கு எந்த ஆற்றலும் இல்லை, சூனியம் என்பது ஒரு மாய வித்தை தான் என்று சொல்லியிருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வே சூனியத்தால் பாதிக்கப்பட்டு ஏதும் அறியாமல் 6 மாத காலம் இருந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய செய்தியோ, திருமறை குர்ஆனும் மற்ற ஹதீஸ்களும் நபிகளாருடைய வாழ்க்கையும் நமக்கு எந்த உணர்வை கற்றுத்தந்ததோ அந்த ஈமானிய உணர்வுக்கு நெருக்கமானதாக இல்லை. அப்ப அதனால அந்த செய்தியை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று விட்டு விடுகிறோம். எப்படி இந்த செய்தி நம்பகமானவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டாலும், எப்படி நம்பகமானவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட ஷாதி என்ற செய்தி இன்னொரு ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறது என்பதனால் விட்டு விடுகிறோமோ, அதே போல இது போன்ற செய்திகள் திருமறை குர்ஆனுக்கோ அல்லது இன்ன பிற ஹதீஸுகளுக்கோ மார்க்கத்தின் அடிப்படைக்கோ முரணாக இருக்கின்ற காரணத்தினால அதை விட்டு விடணுங்கிறோம். இந்த ஷாதி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஒரு விதியை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டும் ஒன்றுதான். ஆனா ஷாதை ஏத்துக்குவோம், ஒரு ஹதீஸ் இன்னொரு முரண்படுதுன்னா அதை ஏத்துக்குவோம், குர்ஆனுக்கு முரண்படுதுன்னா அதை ஏத்துக்க மாட்டோம், அது வழிகேடு என்று ஷாதை ஏற்றுக்கொண்டு இதை ஏத்துக்க மாட்டோம் என்பதை அவர்களுடைய இரட்டை நிலையை காண்பித்துக் கொண்டு நம்மை வழிகேடு என்று விமர்சிப்பதை பார்க்கிறோம். அப்ப ஹதீஸ் கலையில இந்த ஷாதி என்ற வகை மிக முக்கியமாக நாம கவனிக்க வேண்டிய ஒரு வகையாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாம தெரிந்து கொண்டோம். இதை பற்றி மேலதிக தகவல், சாதை பற்றி கூடுதல் தகவல், இப்படி முரணாக வரக்கூடிய செய்திகளை பற்றிய கூடுதல் தகவல், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை பற்றிய கூடுதல் தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.